கரியர் பாயிண்டோடைய முக்கியமான வேலையை உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது தான். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரியர் பாயிண்ட் அப்படிங்கிற ஷோ மட்டும் நாங்கள் பண்ணல, கூடவே சேர்ந்து நிறைய ஷோஸும் பண்ணிகிட்டு இருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்தை சுற்றி குட்டி குட்டி கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷன் கடையில் ஆள் எடுப்பாங்க, அதேமாதிரி கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா பஞ்சாயத்து போர்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் சின்ன சின்ன ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலுக்குலாம் ஆள் எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த மாவட்ட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வேகன்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வாங்கினீங்க அப்படின்னா கூட அதுலேயும் வேகன்சி இருக்கும். இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கெலாம் ஆள் எடுக்கிறதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சட்டாக விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்பட ஒன்றாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகள், அதாவது ரேஷன் கடைகளுக்கான எம்ப்ளாய்மெண்ட் வேகன்சிக்கான ஃபுல் டீட்டெயில் நம்மகிட்ட இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதை பார்க்க போனீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனும் மற்றும் பேக்கருக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேனை பார்க்க போனீங்க அப்படின்னா 236 வேகன்சி இருக்குது. அதில் எந்தெந்த நிறுவனங்களில் எந்த வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வேகன்சி பார்க்க போனீங்க அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் இருக்குது, 220 இருக்குது. ஓகேவா, சேல்ஸ்மேனுக்கான தொகுப்பு ஊதியம் பார்க்க போனீங்க அப்படின்னா 5000 ரூபா, ஒரு வருஷம் முடித்த பிறகு அவங்களது ஊதியம் அப்படிங்கிறது 4300 12000 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டு உயர்வு அப்படிங்கிறது 2.5% கொடுத்துருக்காங்க. பேக்கருக்கு பார்க்க போனீங்க அப்படின்னா தொகுப்பு ஊதியம் அப்படிங்கிறது 4250, 1 இயர் அப்புறம் 3900 11000 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டு உயர்வு பார்க்க போனீங்க அப்படின்னா 2.5%. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 27/2020 நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்டல் மூலிமா உங்களுக்கு அனுப்பியாகணும். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஓகேவா, சரி. இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 73 கொடுத்துருக்காங்க, அதேமாரி பிசியில் 63 கொடுத்துருக்காங்க, பிசிஎம்மில் 8 கொடுத்துருக்காங்க, எம்பிசியில் 47 கொடுத்துருக்காங்க, எஸ்சியில் 35 கொடுத்துருக்காங்க, அதேமாரி எஸ்சி 7 கொடுத்துருக்காங்க, எஸ்டியில் 3 கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 236. பேக்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி தான், பொதுவில் 1, பிசியில் 1. ஓகே ஓகேவா. அப்புறம் பார்க்க போனீங்க அப்படின்னா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு இணையான ஏதாவது ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். பேக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேவா, அதேமாரி தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தமிழில் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 19/6/2020 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய கடைசி டேட் பார்க்க போனீங்க அப்படின்னா 20/7/2020. ஓகேவா, ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களால் அந்த ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். அது மட்டும் போக என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் தரேன், அதுலேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் போய்ட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா ஃபீஸ் பார்க்க போனீங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 150 ரூபா கொடுத்துருக்காங்க. பேக்கருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா கட்டணும். இந்த ஃபீஸை எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் மூலமா நீங்கள் போஸ்டல்லையே உங்கள் ஃபார்மோட சேர்த்து அனுப்பிடணும். டிமாண்ட் டிராஃப்ட் எந்த பேரில் எடுக்கணும்னா மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் விழுப்புரம் மாவட்டம், அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரே விழுப்புரம் அப்படிங்கிற பேரில் டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மோடைய நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடணும். ஓகேவா, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா விண்ணப்பத்தோட என்னென்ன அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விண்ணப்பத்தில் என்னென்ன ஃபார்ம்லாம் என்கிட்ட இருக்குன்னு ஃபில் பண்ணிக்கிறோம், அதாவது கல்வி சான்றிதழ், அப்புறம் ஜாதி சான்றிதழ், அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து விண்ணப்பத்தோடு சேர்த்து அனுப்பணும். ஓகேவா, இதில் வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான். நீங்கள் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும், எப்போ உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட காமிக்கணும். காமிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து விண்ணப்பத்தோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு தனியாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 ரூபா ஸ்டாம்ப்பு ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது போக எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கூடயே சேர்ந்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.